கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 15. கிறிஸ்துவு மரித்தோரில் எழுந்து நித்திரடைந்தவர்களில் முதற் பலனானார். 1 கொரிந்தியர் 15:20. அநேகர் மரணமாகிய நித்திரையிலிருந்து தற்காலிகமாக எழுந்திருக்கிறார்கள், ஆனாலும் மறுபடியும் விழுந்து விடுகிறார்கள். ஆனால் நமது கர்த்தராகிய இயேசுவோ நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானவராகவும் மரித்தோர்களில் முதல் பிறந்தவராகவும் இருக்கிறார் என்று அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதன்படி மரித்தவர்களிலிருந்து முதலாவது எழுந்திருக்க வேண்டியவரதாதலால் அவருடைய உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய நிலையில் பூர்ண உயிர்த்தெழுதலாகும். நித்திரை அடைந்தவர்களில் அவர் முதற் பலனானவர் என்று சொல்லும் பொழுது மற்றொருளில் இவ்விதமான ஆவிக்குரிய உயிர்த்தெழுதல் அடைவார்கள் என்று அர்த்தப்படுகிறது. ஆனாலும் கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலே மற்ற உயிர்த்தெழுதுக்கெல்லாம் முந்தியது. அதுபோலவே அவருடைய சரீரமாகிய சபையும் முதற் பலன் என்று குறிப்பிடப்படுகிறது. கிறிஸ்துவாகிய தலையும் சரீரமாகிய சபையும் முதற் பலனாகி முழு உலகத்திற்கும் ஜீவன் கொடுக்க காரணமாகிறது. அப்போஸ்தலனாகிய யாக்கோபு கூறுகிறதாவது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்பதே. ஆமென்.